மகிமைப்படுவதாக இந்த நல்ல வேளையிலே இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவினிடத்தில் அன்பாய் இருக்கிறோமா என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம் சற்று ஆராய்ந்து அறிந்து நம் ஒவ்வொருவரும் அன்பாய் இருப்பதனாலேதான் இந்த இடத்தில் நாம் யாராக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களை அமர்ந்திருக்கிறோம். இந்த பிரதானமான ஒரு அன்பு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பழையேற்பாடிலே உபாகமும் 30 263 பக்கம் உபாகமும் 30 அதிகாரம் 20 வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது, தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது வேதமானது சொல்லுகிறது நமக்கு ஜீவனையும் தீர்க்க ஆயுசையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். வாசிங்கள உபாகமும் 30 அதிகாரம் 20 வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு என்ன கொடுப்பார் என்றால் ஜீவனமும் தீர்க்க ஆயுசுமானவர். உன் தேவனாகிய கர்த்தரில் எப்படிப்பட்ட அன்பு கூற வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு முழு அன்போடு நாம் அன்பு கூறும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது அவரை நம் இருக பற்றி கொள்ளும் பொழுது அவரே உனக்கு யாராக இருக்கிறார் என்றால் ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு சொன்ன அந்த ஆணைக்கு ஒத்த தமது இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த எகிப்து அடிமை தேசத்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாக எரிகோவையும் யோர்தானையும் கடந்து வராதவங்களிலே 40 வருடங்களாக அவர்களை பராமரித்து அவர்களை போஷித்து எத்தனையோ தீமையிலிருந்து அவர்களை தப்பிவித்து வந்த எத்தனையோ பயங்கரங்களுக்கு அவர்களை விலக்கி மீட்டு அநேகரை யோசுவாவையும் காலேபையும் அங்கே பிறந்ததான தேவனுடைய பிள்ளைகளையும் அவர் என்ன செய்தார் என்றால் வாக்கு தத்தமான தேசத்திலே கொண்டு வந்து சேர்ந்ததை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். நாம் நம்முடைய தேவனிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோம், அன்பு கூற வேண்டும் என்று வேதமானது சொல்லுகிறது. உபாகமும் 6:5 வாசிக்கிறோம். உபாகமும் 6:5 231 பக்கம் 231. நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. அந்த அன்பை கூறுவதற்கு ஒரு 3 ஸ்டெப் வைக்கிற. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், எப்படிப்பட்ட இருதயம்? முழு இருதயம். அடுத்தது முழு ஆத்மாவோடு. ஆத்மானா என்னது? வாழ்க்கை. நாம வாழக்கூடிய வாழ்க்கையை யாரோடு கூடதான் இருக்குன்னு சொல்றாரு? தேவனோடு. உங்க இருதயம் இருக்குதே அதுல தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உங்க இருதயம் முழுவதுமாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு அப்படியே நிறைஞ்சிருக்கும். முழு ஆத்மாவோட உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க வேலை செய்யறீங்களா, நீங்க வந்து வீட்டுல இருக்கிறீங்களா, நீங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்களா, நீங்க எழுந்திருக்கிறீங்களா, நீங்க படுத்திருக்கிறீங்களா, அந்த நேரத்திலெல்லாம் உங்களுடைய பலமே இருந்தாலும் உங்களுடைய முழு பலத்தோடு நீங்கள் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய அன்பு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த காலையில் கொஞ்சம் நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் பரிசோதித்து பார்த்தால் தேவனுக்கும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவனுக்குமான அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலத்திற்கும் நம்மகிட்ட இருக்கிற சுகத்திற்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திற்கும்
தேவன்கிட்டையும் எந்த அளவுக்கு நம்முடைய அன்பானது காணப்படுகிறது, அது எந்த அளவுக்கு இருக்கிறது. பலவீனங்கள் வந்தால், சுகவீனங்கள் வந்தால், ஆரோக்கிய குறைவுகள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால், போராட்டங்கள் வந்தால், கண்ணீர் வந்தால், கவலைகள் வந்தால், துக்கம் வந்தால், வருத்தங்கள் வந்தால், கடனே வந்தாலும் குறையே வந்தாலும் தேவன்கிட்ட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவிடத்தில் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறோம், அதுதான் தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8:28 ரோமர் 8:28 புதிய ஏற்பாடிலே பக்கம் 216 பக்கம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த வார்த்தை கவனிங்க, அன்பு சொல்லுவோம் இல்லையா, என்னதுக்குதான் உன் மேல அன்பு வச்சுன்னு தெரியல, உன் மேல அன்பு வச்சு நம்பி வந்தேன், என் வாழ்க்கை என்ன செஞ்சுட்ட, நாசம் பண்ணி போட்டுட்ட சொல்லுவோம் இல்லையா, என் வாழ்க்கை உனக்காகத்தானே ஒப்பு கொடுத்தேன். ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வந்தால், சண்டைகள் வந்தால், வருத்தங்கள் வந்தால், அந்த நேரத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உன்னை நம்பி மோசம் போயிட்டேன் இல்லையா. அது ரொம்ப அதிகமா எங்க பார்க்கலாம், காதலர்கள் லவ், இந்த லவ் என்பது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானது இல்லையா. திருமணத்தை தான் முதல் முதல் தொடங்குகிறார், எந்த இடத்துலயும் காதலை என்ன செய்யல, அந்த கொண்டே வரல, எந்த இடத்துலாம் வந்ததோ அந்த இடத்துல நீங்க அழிவை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு தீனா, அங்க காதல் வயப்பட்டு போகும்பொழுது என்ன ஆனது என்பது வேதாக நமக்கு பார்க்க முடியும். அவர் என்ன பண்ணாரு, ஒரு காதலியை தேடி போனார், பார்த்தா அவங்க வேற ஒரு நண்பன் அபகரித்து கொண்டு போனான். இன்றைக்கு காதல் என்கிற வலையிலே கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு எந்த இடத்துலலாம் காதல் மலர்ந்து போயிருக்கிறதோ வாலிபர்கள், அதனாலதான் வேதம் சொல்லுவதும் வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உன் வாலிப பருவத்திலே உன்னை உண்டாக்கின கர்த்தரையே நினைப்பாயாக. கல்யாணத்துக்கு முன்னாடி தவறுவது ஜேசிதனம், கல்யாணத்துக்கு பின்னாடி தவறுவது விபச்சாரம் என்பதை நம்ம எப்பொழுதுமே அது உணர்ந்திருக்கோம். வேசிதனம் பண்ணிடக்கூடாது, விபச்சாரம் தானம் பண்ணிடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் எப்படி நடக்கிறது என்றால், நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. தேவன்கிட்ட அன்பு கூறு, உன்னுடைய இருதயத்திலே, உன்னுடைய முழு ஆத்மாவிலே, உன்னுடைய முழு பலத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்பு கூற வேண்டும் என்று சொல்கிறது. அன்பு கூர்ந்தால் ஜீவன் தருகிறார், அன்பு கூர்ந்தால் அவரே நமக்கு யாராக இருக்கிறார் என்றால் தீர்க்க ஆயுசுமானவர். நம்ம தேவன்கிட்ட அன்பு கூறும் பொழுது அவர் நம்மளை வழி நடத்துற, அவர் நம்மளை முழுமையா பார்த்துக்கிறார். நாம எந்த அளவுக்கு தேவன்கிட்ட அன்பு கூறுகிறோமோ அவர் நம்மளை பார்த்துக்கிறார். என்ன நம்பி வந்துட்டாங்க, நான் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்றோம் இல்லையா, என்ன நம்பி வந்துட்டா, என்ன நம்பி இருக்கிறாரு. ஏன்னா அவர் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு, என்னை திட்டினதே இல்லை, அடிச்சதே இல்லை, என் மேல அப்பன அன்பா இருக்கிறாரு. அதனால நானும் அந்த அன்புக்கு பாத்திரமாக நான் என்ன செய்யறேன், நான் நிறைய செய்யறேன், அவருக்கு நிறைய கொடுக்கறேன். உலகத்தினுடைய அன்பு பார்க்க முடியும், இந்த உலகத்தினுடைய அன்பு எல்லாம் மாயை, எல்லாம் கொஞ்ச காலம்தான், எல்லாம் அவங்களுடைய தேவைகளுக்காக. ஆனால் நீங்கள் உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பனுடைய தீர்மானத்தின்படி யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உள்ளது. ஏன் நன்மை நடக்கல, ஏன் தடையா இருக்கிறது, ஏன் இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, நான் நினைக்கிற காரியம் ஏன் வாய்க்கு செய்ய மாட்டேங்குதுனா, அந்த அன்பை தேவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் எதிர்ப்பு எதிர்பார்க்கிறாரு, என்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு எப்படி, பிரச்சனை வந்தா ஜபமும், பிரச்சனை இல்லை அப்படின்னா தேவனை நினைக்காத எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருப்பதனாலே கிறிஸ்தவனிடத்தில் எந்த அளவுக்கு அன்பாக இருக்க போகிறோம், எந்த அளவுக்கு நாம் அன்பாக இருக்கிறோம். ரோமர் 5:5 ரோமர் 5:5 புதிய ஏற்பாடிலே பக்கம் 212 பக்கம் ரோமர் 5:5.
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாது என்றால் வெட்கப்படுத்தாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு அவர் ஜீவனும் தீர்க்காயசியும் தரக்கூடியவராக இருக்கிறார். யாராக இருக்கிறாரு? அவரு ஜீவனும் தீர்க்காயசியும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்பேற்பட்டு கொடுக்கக்கூடிய நமக்கு வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அவர் நம்முடைய இருதயங்களில் எதை ஊற்றுகிறார் என்றால் தேவனுடைய அன்பு அப்படியே ஊத்து ஊத்துன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியினரை பத்தி சொல்றதே இல்லைல்ல. பரிசுத்த ஆவியானவர் அது யார்? அது பரலோகத்திலே சாட்சி இருக்கிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாக என்ன செய்வார் என்றால் நடத்துவார். எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு என்றால் விடுதலை உண்டு. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்தார் என்றால் அசைவாடினான். அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் எவ்வளவு மகிமையான காரியங்கள். ஆவியானவர் என்ன? ஆவியானவர் சத்திய ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். இல்ல, அவரை கொடுத்த அநேக காரியங்களை பார்க்க முடியும். அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல ஊற்றாராம். எதை ஊற்றுகிறாரு? தேவ அன்பை ஊற்றுகிறார். அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது என்றால் வெட்கப்படுத்தவே படுத்தார் என்று வேதமானது சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதை உங்களை நீக்குகிறது? இயேசு கிறிஸ்துவனிடத்துல நம்ம அன்பா இருக்கிறோமா? தேவனிடத்துல நம்ம அன்பா இருக்கிறோமா? தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோமே. ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பை நீக்குவதற்கு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு வழி வழியில் போவதற்கு நம்மளை தடுத்தது யார்? அதை இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் அதிகமாக பார்க்க போகிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பை இல்லாமல், கிறிஸ்துவனுடைய அன்பை இல்லாமல் உலகத்திலே சில தெய்வத்தின் மீதெல்லாம் அன்பு வைத்திருக்கிறத நான் பார்க்க முடியும். அப்படிதான் வேதாகமத்தில் ஒரு பெண்மணி தேவனை காட்டிலும், தேவன் எவ்வளவுதான் எச்சரித்தாலும் அதை காட்டிலும் அந்த பெண்மணி தன்னுடைய கற்றுக்கொண்ட தன்னுடைய பாரம்பரியத்திலே அவர் அதனுடைய காரியத்தெல்லாம் வளர்ந்தவங்க செய்தாள். அந்த பெண்மணி இருக்கிற காலமெல்லாம், அவள் இருக்கிற காலமெல்லாம் அவள் கற்றுக்கொண்ட அந்த வீணான அந்த பாகாளுடைய விக்கிரத்தினுடைய காரியங்களிலே அவள் அநேகரை வளர செய்தார். நம்ம எத்தனை பேரும் வளர செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் அன்பு வீட்டுலயே உட்கார்ந்து இருக்கிறோம், வளர செய்யறது இல்லை. நான் தான் சொல்றேன் இல்லையா, எப்படி சொல்றதுதான், ஒன்லி ஃபார் இந்த சேர் எனக்கு மட்டும்தான். நம்ம அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம், இந்த சேர்ல நான் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பேன், நான் சொல்லலாம் மாட்டேன், வளர்ந்தவங்க செய்ய மாட்டேன்னு சொன்னா இந்த சேருக்கு இன்னொருத்தர் வருவார் இல்லையா? சொல்றோமா? செய்யறோமா? எப்படி சொல்றோம்? அது எப்படி செய்யறோம்? நான் எங்க போகணும்? என்ன சின்ன வயசா, வயசாயிடுச்சு அப்படின்லாம் இல்லை. அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த வயதிலே, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பதவிகளிலே, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆளுகையிலே அவள் தன்னுடைய கற்றுக்கொண்ட அந்த பாகாளுடைய காரியங்களிலே அவள் வளர செய்தாள். இவ்வளவு அன்பா இருக்கிறாள் அவள் இடத்துல. எது இடத்துல? விக்கிரக வழிபாடுகளிலே அவள் அவ்வளவு ஊறி போயிருக்கிறான். நாம் எவ்வளவு ஊறி போயிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இடத்துல அன்பா இருக்கிறோமா? எவ்வளவு கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து குறித்து? நம்ம எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வளர்ச்சி இருக்கிறதா? அதை வளர்ந்தவங்க செய்திருக்கிறோமா? அதை தான் இன்றைக்கு சத்தியத்திலே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு சினிமா படம் வந்துடுச்சுன்னா உடனே என்ன செய்வோம்? இன்டர்நெட்ல எல்லாம் ஃபுல்லா அப்படியே பரவுது. ஒரு கிரிக்கெட், ஒரு விளையாட்டு துறையா இருக்கட்டும், ஒரு சினிமா படமா இருக்கட்டும், அல்ல எந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும், அப்படியே வளர்ந்தவங்க செய்கிற பிள்ளைகளை நாம் பார்க்க முடியும் இல்லையா? ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவை வளர்ந்தவங்க செய்வதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?
கிறிஸ்துவத்தில் எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறோம், அந்த ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு அவளுடைய தெய்வத்தின் மீது, தேவன் மீது அல்ல அவளுடைய தெய்வத்தின் மீது எந்த அளவுக்கு இருந்தாள் என்று இப்பொழுது நம் வேதாகமத்தில் வாசிக்க போகிறோம். அந்த பெண்மணி யார் என்றால் அவள் தான் எசபெல். அவள் யார் என்றால் அவளுடைய பெயர் எசபெல். அந்த பெண்ணின் பெயர் என்னது? எசபெல். அவளுடைய கணவன் பெயர் ஆகாப். இஸ்ரவேலிலே ஒரு ராஜாவினுடைய மனைவி அவள். கர்த்தருடைய ஜனங்கள் தேவன் மீது அன்பு வைத்திருப்பார்கள். பிசாசுடைய ஜனங்கள் பிசாசு மீது என்ன வைத்திருப்பார்கள்? அன்பு வைத்திருப்பார்கள். நான் சொல்றது புரியுதா? கர்த்தருடைய ஜனம், தேவனுடைய ஜனம் தேவன் மீது மட்டும் அன்பு வைக்கும். பிசாசுடைய ஜனங்கள் எது மீது அன்பு வைப்பார்கள்? பிசாசு மீதே, அதனுடைய கொள்கை மீது அன்புகள் அன்பு வைத்திருப்பார்கள். அவங்களுடைய காரியத்தை அவள் எவ்வளவு உறுதியா இருந்தால், அவள் எவ்வளவு வளர்ந்தவங்க செய்தால் என்பதை நாம் இன்றைக்கு அநேக காரியங்களில் நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நம்பிக்கை எதுவாகவே நடக்கிறது. அவளும் தன்னுடைய தெய்வத்தின் மீது அன்பு கூர்ந்தால் அவளுக்கும் அது என்ன செய்தது, என்ன செய்தது என்பதை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். சாத்தானுக்கு என்ன உண்டு? பிரசங்கங்களா உண்டு. சாத்தானுக்கு என்ன இருக்குது? பிரசங்களா இருக்குதா? பிரசங்கம் இருக்குது. இன்னைக்கு எவ்வளவு பிரசங்கம் உண்டு. அவனை பற்றிய விளக்கங்கள் நிறைய காரியங்கள் அவனை குறித்து இருக்கிறது. சரி, இப்ப நம்ம அங்கெல்லாம் போகாம இந்த எசபெல் என்பதற்கு அர்த்தம் யாதென்றால், உயர்த்தப்பட்ட. அவனுடைய பெயருக்கும் அர்த்தமே உயர்த்தப்பட்ட. அவள் அந்த அளவுக்கு அந்த பெயரின் மூலமாகவே அவள் என்ன செய்தார் என்றால், அவள் அவளுடைய தெய்வத்தை அவள் உயர்த்த இதை நம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அவள் தன்னுடைய காரியத்திலே அவர் அநேக காரியங்களை அவள் வெற்றி பெற்றாள் என்று நாம் பார்க்க முடியும். இந்த காரியத்தை நாம் மேலோட்டமாக சிந்தித்து பார்க்காமல் நாம் இன்னும் ஆழமாக அதை பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 16:31. 1 ராஜாக்கள் 16:31. அவளை குறித்து, அவளுடைய தகப்பனை குறித்து நாம் இங்கு பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 16:31, 452 பக்கம். நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்கள் நடப்பது அவளுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல், அவள் சீதோனியின் ராஜாவாகிய, அவன் யார் என்றால் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணிதம் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். ஏத் பகால் அப்படின்னு அவனுடைய தகப்பன் அந்த பேரை பார்த்தாங்க, அப்பா பேர் பார்த்த சீதோனுடைய ராஜாவாகிய ஏத்து பகால். நமக்கெல்லாம் பேர் இருக்கும் இல்லையா? இல்ல இல்ல, நான் இந்த பேர்ல தான் இருப்பேன் இல்லையா? நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. சரி, ஏத்து பகாலுடைய அந்த அவருடைய மகள் யார் என்றால் எசபெல் என்று வேதமானது சொல்லுகிறது. சரி, இன்னும் அவளை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவள் எப்பேற்பட்டவள் என்றால், இவளுடைய கிரியைகளை குறித்து 1 ராஜாக்கள் 18:19 நாம் பார்க்கும் பொழுது அவள் எப்பேற்பட்டவர்கள் பாருங்களேன். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபெலுடைய பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். எத்தனை பேர் மொத்தம் அங்க? ஒரு 450, அதுக்கு கீழே ஒரு 400 பேர். தோப்பு விக்கிரகத்தை செய்யறவங்க ஒரு 400 பேரு, பாகாலுடைய தீர்க்கதரிசிகளே
450 பேர், மொத்தம் 850 பேர் அவர் சாப்பிடக்கூடிய பந்தியில இவங்கெல்லாம் வந்து சாப்பிடணுமா? அவருடைய அன்பு பார்த்தீங்களா, அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இஸ்ரவேல் அனைத்தையும் இருக்கக்கூடியவங்களை அழிக்கக்கூடிய அந்த குணமுடைய ஒரு பெண், அந்த விக்கிரக வழிபாடுல 850 பேர் அவருடைய பந்தியில சாப்பிடணும். எத்தனை பேரு? 850 பேர். 16 அதிகாரம் அதனுடைய 31 வசனத்தில் வாசித்தோம் அல்லவா, விக்கிரக வழிபாட்டிலே அவள் இருக்கிறவள், இவள் யார் என்றால் இஸ்ரவேலி ராஜாவாகிய ஆகாபுடைய மனைவியாகிய இசபேல். இவள் எப்படிப்பட்டவள் என்றால், 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 25 வசனம், அவளுடைய அன்பு பாருங்க, அவள் இருக்கக்கூடிய அந்த அன்பு. 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 25 வசனம், தன்னுடைய மனைவியாக இசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. தீமை செய்ய தூண்டுகிறவள். நமக்கு தெரியும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. பாவம்னா என்ன? என்னங்க நீங்க செய்கிறது தப்பு, என்னமா செய்கிறது தவறு, நம்ம இப்படி செய்யக்கூடாது, நாம கிறிஸ்தவர்கள், நாம தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா? இந்த அம்மா அவள் எதன் மீது அன்பாக இருக்கிறாரென்றால், பிசாசு மீது, விக்கிரக வழிபாடு மீது அன்பா இருக்கக்கூடிய ஒரு பெண். அவளுடைய தகப்பன் சீதனுடைய ராஜாவுடைய மகள், அவளுடைய அப்பா பேரு ஏத் பகால். ஏத் பகால் இங்க நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவள் 850 பேர் அவள் சாப்பிடக்கூடிய பந்தியில் இருக்கணுமா? எத்தனை பேரு? நம்முடைய பந்தியில யாரெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு நேரத்துல யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும், எங்க வீட்டுல இவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், இவங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிருக்கிறோமா? கர்த்தருடைய ஜனங்கள் சாப்பிடணும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு செய்யணும், கர்த்தருடைய சத்தியங்களை வளர்க்கணும், கர்த்தருடைய மார்க்கங்களை தெரியப்படுத்தணும், இவங்களை வந்து போஷிக்கணும், இந்த நன்மையை போய் சேரணும், அநேக ஊழியக்காரர்களை தாங்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சிருக்கிறோமா? அந்த அம்மாவுக்கு பாருங்க, ஒரு ராஜாவுடைய மனைவியினுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது. ஆனா இந்த இஸ்ரேலுடைய ராஜா அப்படியே வித்து போட்டுட்டார். இவரும் யார் தான்? இஸ்ரவேல ராஜா, அவருடைய கணவர் தன்னுடைய மனைவியை திருமணம் செய்ததும் அல்லாமல் இப்பொழுது அவர் என்ன செய்தான்? தீமை செய்யக்கூடிய காரியங்களிலே அவன் விட்டு போட்டான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்வதற்காக விட்டு போட்ட ஆகாபை போல இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 30 வசனம், 2 ராஜாக்கள் 9 அதிகாரம் 30 வசனம், எகோ இஸ்ரவேலுக்கு வந்தான், அதை கேட்டபொழுது, இப்ப கணவர்லாம் இறந்துட்டாரு, ஆகாப் இறந்து விட்டார், அதை எசபேல் கேட்டபொழுது தன்னுடைய கண்களுக்கு மையிட்டு தன்னுடைய தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள் என்று நாம் பார்க்க முடியும். வீணான செயல்களை அவர்கிட்ட இருந்தது, வீணான செயல்கள், வீணான செயல்கள் இருக்கிறது என்று நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். இன்னும் அவர்கிட்ட என்ன இருக்கிறது? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 2 வசனம், 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 2 வசனம், அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா, அவள் பழி வாங்கக்கூடிய எண்ண முடிவு. காரணம் அந்த இடத்துல வேதாகமத்தில வாசிக்கும் பொழுது எலியா என்ன பண்ணாரு, அங்க ஒரு 2 காரியங்களை செய்தார். என்ன செய்தார் என்றால், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய மகிமை வானத்திலிருந்து அக்னி வந்து என்ன செய்தது என்றால் பட்சி குத்து போட்டது. இவங்க காலையிலிருந்து குதிக்கிறாங்க,
ஆடுறாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, ஒண்ணும் வரல இல்லையா. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எலியா என்ன செய்தார் என்றால், அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் அவன் வெட்டி போட்டான். அப்போ நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார் என்றால் ஒளிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இசைபெல் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், அந்த எலியாவை நான் விட மாட்டேன், அவனை எப்படியாவது நான் பழி வாங்கிடுவேன், நான் எப்படியாவது என்ன செஞ்சிருவேன், பழி வாங்கிடுவேன். ஒன்று ராஜாக்கள் 21:1 1 Kings 21:1-3 இவைகளுக்கு பின்பு இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபுக்கு அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இப்ப இந்த தோட்டம் எங்க இருக்கிறது, சமரியாவிலே அரண்மனை இருக்கிறது. அந்த அரண்மனை பக்கத்திலே ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டம் யாருடையது என்றால் நாபாத்தினுடையது. ஆகாப் நாபாத்தினுடைய பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி, அதாவது அவர் என்ன கேட்கிறாரு, அதை நான் வந்து கீரை போடணும், காய்கறி தோட்டம் விதைக்கணும், அதுக்காக உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கும்போது அந்த நாபோத் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு கொடு, அதை பார்க்கணும் நல்ல திராட்சை தோட்டத்தை, அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலையை கிரயமாக பணத்தை தருவேன் என்றார். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமுக்கு கூடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். 4 Kings இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமுக்கு கொடேன் என்று எஸ்ரனாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாபு சகிப்பும் சினமுமாய் கோபத்தோடு தன்னுடைய வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டின் மேலே படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் மனைவியாக இசைபெல் அவனிடத்துல வந்து, நீ போஜனம் பண்ணாதபடி உன்னுடைய மனம் சலிப்பாயிருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு விஷயத்தெல்லாம் சொல்ற. இப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவுதான விஷயம், இதெல்லாம் நீ கவலைப்படாத, அங்க ஒரு பிரச்சனைய, ஒரு கொலை பாதகமான காரியத்தை அங்கு நடத்தினால் என்று நாம் பார்க்க முடியும். ஒரு கொடூரமான காரியத்தை செய்து நாபோத்தை என்ன செய்தான் என்றால், கொன்னுள்ள கல்லெறிந்து கொலை செய்யும் அளவுக்கு அவர் கொலை பாதகமான காரியங்களை கொண்டு வந்தான். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இந்த காரியத்தை குறித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தலே இவளை குறித்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், வெளிப்படுத்தல் 2:20 21:1 வாசிங்க, வெளிப்படுத்தல் 2:20 ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்ன நீ தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபெல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசிதனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமே இல்லை, இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன், சாகவே சாக அப்படி நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். இங்கே கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தை சத்தியத்தை சொல்லாமல் பேசாமல் நீங்களும் சரி நானும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கு வெளிப்படுத்தி சொல்கிறார், உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கிறது, உங்கள்கிட்ட இருக்கிறது நீ மனம் திரும்பாமல் இருக்கிறாய், நீ கற்றுக்கொண்ட சத்தியத்திலே நீ என்ன செய்கிறாய், இது தப்பு தப்பாக இசைபெலுடைய உபதேசங்கள் மூக்குள்ளாக இருக்கிறது. எங்க வந்து சொல்றாரு பாருங்க அந்த விஷயத்தை,
இசபேலை குறித்து அவள் எவ்வளவு பயங்கரமாய் இருந்தாள் என்பதை நாம் இங்கு பார்க்க முடியும். அவள் விக்கிரக வழிபாட்டிலே இருக்கக்கூடியவளாக இருந்தால், தீமை செய்யக்கூடியவளாக இருந்தால், வீணான கிரியை செய்யக்கூடியவளாக இருந்தால், பழி வாங்கக்கூடிய எண்ணம் அவளிடத்தில் இருந்தது. அவள் ஒரு கொலைபாதிகையாக இருந்தால் அவள் ஒரு கொடூரமான காரியத்தை செய்தாள் என்று வேதாகமம் சொல்கிறது. அவளுடைய மகள் அத்தாலியா, அவங்களுக்கு மூணு பிள்ளைகள், ரெண்டு ஆண் ஒரு பெண், யாருக்கு? ஆகாபுக்கு. அங்க என்ன நடந்தது? அத்தாலியாலும் பிற்காலங்களிலே ஒரு தாயினிடத்திலிருந்து, ஒரு தகப்பனிடத்திலிருந்து எதை கற்றுக்கொள்கிறாங்க? எதை கத்துக்கிறோம்? நீ கோபப்பட்டனா பிள்ளையும் கோபப்படும், நீ அசிங்கமா பேசினா பிள்ளையும் அசிங்கமா பேசும். எந்த இடத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், வேதம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தில் அன்பா இருக்கிறோமா, அந்த அதுதான் தலை. எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம், நீங்க எதுல அன்பா இருக்கிறீங்களோ உங்க பிள்ளைங்க அதற்கு மேல அன்பா இருக்கிறாங்க. நீங்க கலகம் பண்றீங்கன்னா அது கலகம் பண்ணும், நீங்க சண்டை போடுறீங்கன்னா அது சண்டை போடும், நீங்க கோபப்படுறீங்கன்னா அது கோபப்படும். நீங்களே இத்தனை அடி தாண்டும் போது குட்டி எத்தனை அடி தாண்டும்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அல்லவா? கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தில் அன்பா இருக்கிறோமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆதியில் இருக்கக்கூடிய அன்பை விட்டாய், அதனாலே உன் பேரில் எனக்கு குறை என்று. அன்பா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் அன்பா இருக்கிறோம், எத்தனை பேர் அன்பா இருக்கிறோம், பிள்ளைகள் மீது அப்படியே உயிர வச்சிருக்கிறோம், கணவன் மீது, பிள்ளைகள் மீது, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மீது அதிக அன்பை நாம் செலுத்த வேண்டும் என்று வேதம் செலுத்துகிறது. அவள் இருக்கிற காலம் எல்லாம், இசைவில் இருக்கிற காலம் எல்லாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக அந்த விக்கிரக வழிபாட்டு காரியங்களில் அநேக வளர்ந்தோங்க செய்தான். அந்த கன்று குட்டி வந்தது, விக்கிரக தூப்புகள் நிறைந்திருந்தது, அவர்களை பூஷிக்கிறாள், அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செய்கிறாள், எத்தனையோ காரியங்களை உதவி செய்கிறாள் இல்லையா? நீங்க என்ன செய்யுங்க? சபையினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்கிறோம்? சபையினுடைய ஊழியக்காரருக்காக என்ன செய்கிறோம்? இதை வளர்வதற்கு எத்தனை பேர் நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம், எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறோம், என்ன கொடுத்திருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சபை வளர்வதற்கு என்ன செய்திருக்கிறோம், வாரமான பந்தி இல்லையா, என்ன செய்திருக்கிறோம், ஞானஸ்தானத்தை குறித்து எத்தனை பேர் நீங்கள் போதிச்சிருக்கிறீங்க, பாடலை குறித்து என்ன போதிச்சிருக்கிறீங்க, தொழுகையை குறித்து என்ன சொல்லி இருக்கிறீங்க, ரட்சிப்பை குறித்து என்ன போதித்திருக்கிறீங்க, எத்தனை பேர் போதிக்கிறோம், எத்தனை பேர் வளர்ந்தவங்க செய்கிறோம், எத்தனை சாக்கு போக்கு, என்ன குழந்தையர்கள் இன்னைக்கு காலையில தொழுகை, எவ்வளவு தாமதம், ரேஷன் கடையில 2000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தா அவ்வளவு கியூ இருந்தாலும் நின்றுகிட்டு இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை தான் டோக்கன் கொடுக்கறதா இருந்தா அதுல எந்த மாற்றம் இல்லை, வாங்கிதான் அவனுக்கு ஒரு நாள் தான், எத்தனை பேர் முட்டிக்கிட்டு போய் நிற்போம் கொடுக்கக்கூடிய அரிசிக்கு. தேவனிடத்தில் அன்பு கொடுக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உங்களை கிறிஸ்தவிற்கு பிரிக்கிறது எது, உங்களை எது பிரிக்கிறது? வேதம் பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்களேன், ரோமர்ல நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய அன்பை விட்டு உங்களை பிரித்தது எது, எது உங்களை பிரித்து வச்சிருக்கிறது, இந்தந்த காரியம்லாம் உங்களை பிரித்து வச்சிருக்கிறதா என்பதை வேதாகமத்தில் நாம் ஆழமாய் நாம் பார்ப்போம். ரோமர் 8 அதிகாரம் வசனம் 36வது வசனம் 39வது வசனம் வரை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதை நல்லா ஆழமா உணர்ந்து படித்தால் மாத்திரமே, அந்த வசனங்களை தியானித்தால் மாத்திரமே நாம் அந்த அன்பை பெற்றுக் கொள்ள முடியும். ஐயோ என்னை இவர் பிரிச்சுட்டாரு, என்ன அவர் வந்து பிரிச்சாரு, அந்த ஊழியக்காரர் வந்து பிரிச்சாரு, இந்த ஊழியக்காரர் வந்து பிரிச்சாங்க, என் சொந்தக்காரங்க வந்து பிரிச்சாங்களா இல்ல, இங்க எந்த பவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உபத்திரவமா? வியாபுலமோ துன்பமோ பசியே வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாது, துன்பமே வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க கூடாது. மன வியாகுலங்கள் சொல்ல முடியல, சொல்ல முடியாம அப்படியே அடக்கி வச்சிருப்போம், அந்த வியாகுலமே வந்தாலும் கிறிஸ்துவ கிட்ட இருக்கக்கூடிய அன்பு என்ன செய்யக்கூடாது? பிரிக்கவே கூடாது. கீழே சொல்றாரு பாருங்க, பசியோ நிர்வாணமோ, உன்னை நிர்வாணமே ஆக்கிட்டாலும்,
உன்னை நாசம் மோசம் பண்ணிட்டாலும், உனக்கு பட்டயம் வந்தாலும், உனக்கு அழிவே வந்தாலும், இதுல எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றம் செய்யும் கொள்கிறாரா இருக்கும். பாத்தீங்களா அந்த வார்த்தைய, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவரா இருப்போம். இதெல்லாம் நம்ம ஜெயிப்போமா? எதெல்லாம் ஜெயிப்போம்? உபத்திரவம், வியாகுளம், துன்பம், பசி, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் நம்ம என்ன செய்யும் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு இதெல்லாம் நிகரே கிடையாது. இவனெல்லாம் இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்கே சொல்ல மாட்டோம். சத்தியம் எப்படி வளரும் சொல்லிருக்கிறோமா? பசின்னு வந்தா சொல்லிருக்கிறோமா? பட்டினி வந்தா சொல்றோமா? அடிக்க வராம பொழுது சொல்லுவோமா? உதைக்க வரா அப்படின்னு சொல்றோமா? வியாகுளம் வருதே சொல்லுகிறோமா? சொல்லுவோம் வியாகுளம். எங்க வீட்டுல இந்த பிரச்சனை, எங்க வீட்டுல அது இல்லை, இவர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு, இதைதான் சொல்லுவோம். தர அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். இன்னும் மேலே சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள், அந்த வார்த்தைக்கு வந்துச்சுங்களா, தேவ தூதர்களே வந்தாலும், எப்ப ஏற்பட்ட அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இதெல்லாம் வந்தா என்னை பிரிக்கவே முடியாது. எனக்கு வீட்டு வேலை வந்துடுச்சு இல்லையா, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நான் அங்க போகணும், நான் இங்க போகணும், எத்தனை நாசம், எத்தனை காரியங்கள். நீ என்ன பாக்குற இயேசுவ? தொழுகன்னு சொன்னா தொழுகதான் ஆரம்பம், தொடங்கி முடிகிற வரைக்கும் இருந்தாதான் தொழுக. இடையிலாம் வீட்டுக்கெல்லாம் ஓடலாம் கூடாது, இருக்கணும். தொழுகையில முழுமையா இருந்து இந்த காரியத்தை நிறைவு செய்து அந்த முழு ஜபத்தையும் அந்த முழு ஆசீர்வாதத்தையும் பெற்று வீட்டுக்கு போகணும். இடையில வந்து இடையில ஓடுறதுலாம் கிடையாது. கூட்டத்துல நின்றுட்டு கட்டசி வாங்குற நேரத்துக்கு ரேஷன் கடையில போய் நிக்கிறது உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதே வர நேரத்துக்கு ஏதாவது போகும் வாங்காம போயிடுமா? வந்துட்டுமே தோக்கன் வாங்கி உள்ள எப்படி வாங்கிதான் ஆகும்? யாரும் இடையில ஓடுறது இல்லையே. அவ்வளவு நேரம் அங்கிருந்து வந்து 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 ஒன் அவர் ரெண்டு அவர் காவல் காத்து நின்று, இல்ல நான் போய் ஓடினு ஓடுறது இல்லையே. ஐயோ எனக்கு பெரியார் வந்துட்டாரு, ஐயோ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஓடுறது இல்ல. ஆனால் தொழுகையின் போது எப்படி இருக்கிறோம்? வீடுகளில் நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி நம்ம நடந்துக்கிறோம்? மரணம் வந்தாலும் சரி, உயிரே கிடைத்தாலும் சரி, அதிகாரமே வந்தாலும் சரி, நிகழ்காரிகளானாலும் சரி, வரும் காரியமானாலும் சரி, உயர்வானாலும் சரி, கிறிஸ்தவத்தில் எந்த அளவுக்கு நாம் அன்பாக இருக்கிறோம்? என்னில் அன்பாக இருக்கிறவன் என் வசனங்களை அவன் என்ன செய்வன் தான் கை கொள்ளுவான். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:23. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:23, 98 பக்கம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு கூட சேர்க்காதவன் அவன் சிதறடிக்கப்படுவான். அவரெல்லாம் ஆதாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து நல்லாவே தெரியும். பரீட்சை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, திருமண காரியம் நடக்கணும்னா, விண்ணப்பாக்கியம் கிடைக்கணும்னா, இதுக்கெல்லாம் இயேசு கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எதுக்காக நீங்கள் பிரயோஜனப்படுத்துறீங்க? எதுக்காக அவரை அவர் உங்களை ஆதாயப்படுத்துறா? நீங்க என்னத்துக்காக ஆதாயப்படுத்திருக்கோம்? எபேசு சபையிலே சொல்கிறார், வெளிப்படுத்தல 2:4 சொல்கிறார், உங்ககிட்ட அந்த அன்பு இல்லப்பா. கடைசி காலத்துல, என்ன காலத்துல? இப்ப இருக்கிறோமே இந்த கடைசி. அங்க என்ன சொல்கிறார் என்றால், ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறைவுண்டு. ஆதியில் இருக்கக்கூடிய அன்பு இப்ப இல்லை. நீ எப்படி இருந்த தெரியுமா? எப்படி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கின? நான் தானே உன் குடும்ப இருக்கிற உனக்காக நான் தானே உயிரை கொடுத்தேன். என்னுடைய பிதாவாகிய தேவன் தானே உன்னை இந்த உலகத்திலே பிறக்க செய்து வளர செய்து இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் தீமையா நடக்காது, நன்மையாக தான் நடக்கும். என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொண்டால்
என்னுடைய வசனங்களை நீ கை கொண்டால், என்னோடு கூட நீ இருந்தால் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருங்க? அன்பா இருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருங்க? அன்பா இருங்க. மத்தேயு கர்த்தர் சுவிசேஷம் 10:37-38 எவ்விதமான அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, அதை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மத்தேயு கர்த்தர் சுவிசேஷம் 10:37-38 தகப்பனையாவது, என்னது சொல்றார் வேதம்? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நீ அப்பாவை தான் நேசிக்கிற, நீ அம்மாவை தான் நேசிக்கிறன்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரா? நீ எனக்கு பாத்திரனே இல்லை. பாத்திரனானது நீ தகுதி உள்ளவனே இல்லை, நீ கிறிஸ்தவனே கிடையாதுன்ற. கீழே வாசிங்க, நீ மகனை ஆவது. என் மகன் என் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோம், நான் வர நேரத்துல எனக்கும் அதை எடுத்து வச்சிருக்கேன். மகன் மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசித்தால் எனக்கு என்ன பாத்திரம் நல்ல? கீழே வாசிங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, குடும்பத்தை காட்டிலும் சமுதாயத்தை காட்டிலும் இந்த உலகத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை உணர்கள். தேவ தூதர்களை காட்டிலும் இயேசு பெரியவர், ஆசாரிப்பு கூடாரத்தை காட்டிலும் இயேசு பெரியவர், மோசையை காட்டிலும் இயேசு பெரியவர், யோசுவாவை காட்டிலும் இயேசு பெரியவர் இல்லையா? பலிகளை மிருக பலிகளை காட்டிலும் அவருடைய பலி மகா மேன்மையான பலி. இயேசு எல்லாற்றிலும் பெரியவர். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவிடத்தில் அன்பு எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:47 லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:47 ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது கூட வந்திருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் நம்ம மீது எப்படி அன்பு வச்சிருக்கிறீங்களா? தேவனும் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு வைத்திருக்க. வேதம் சொல்றது, நாம் பாவிகளா இருக்கையும் கிறிஸ்து நமக்காக மறித்ததனாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்கப்படுத்துகிறார். இந்த ஒரு விக்கிரக வழிபாட்டில் இருந்த ஒரு இயேசுவே என்னுடைய ராஜ அந்த பந்தியிலே அவங்கதான் வந்து சாப்பிடும். உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவீங்க இல்லையா? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஆனா உங்க பந்தியில யார் சாப்பிடும்? நீங்க அவங்க பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கீங்களா? எச்சரிக்கையா இருக்கும். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, சத்தியத்துல இல்லைன்னா அந்த வைராக்கியம் வர வேண்டும். தேவனுடைய வீட்டை கொடுத்ததான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. சத்துமை நேசித்த அன்பு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, யூதர்களை சிநேகித்த ஒரு அன்பு, பாவிகளை ரட்சிக்கக்கூடிய ஒரு அன்பு, வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடிய ஒரு அன்பு, பிசாசு பிடித்திருந்தவர்களை நேசித்த ஒரு அன்பு, மறுதளித்த பேதுருவை நேசித்த ஒரு அன்பு, செத்தே போயிருந்தாலும் உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு அன்பு. செத்து போயிட்டானே அங்க செத்தாங்க, அது எங்க எங்க ஆளுக்கு கிடையாது. சபையில ஒரு நிகழ்ச்சி வச்சா சொல்றாங்க, அது அவங்க வேற இவங்க வேற, அது அவங்க வீட்டுல அந்த கூட்டம் எங்க வீட்டுல இருந்து. எப்படிப்பட்ட ஒரு அன்பு? யார் ஃபர்ஸ்ட் நாம? நம்ம ஃபர்ஸ்ட் நாம யார்? கிறிஸ்தவர்கள் அல்லையா? நம்ம ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், கிறிஸ்துடைய பிரமாணத்தில் இருக்க வேண்டும். என்னிடத்துல அன்பு கூறுகிறவன் என்னுடைய கற்பனைகள் எல்லாம் அவன் என்ன செய்கிறான் தான் கை கொடுக்கிறான் என்று வேதாந்தத்தில் வாசிக்கிறான். வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், அந்த ஒரு வார்த்தையை சொல்லி முடி நிறைவேற்றி யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் இந்த
இந்த வார்த்தை நீங்க அநேக முறை படிச்சுட்டீங்க. 21:15 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனில் இவர்களிடம் அதிகமாய் நீ இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அந்த ஒவ்வொரு வசனத்துல 2 16 வசனத்திலையும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 3 அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாரு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. 2 நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். 3 என்னை கேட்கிறார்களா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது இப்பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். உணர்ந்தவர்களாய் நாம் சற்று பார்ப்போம். இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு பேர் எனக்கு குறையும். முழு இருதயமும் உங்களுடைய முழு ஆத்மா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய முழு பலமும் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், இயேசுடத்தில் அன்பு கூறுவோம். என்ன அதிகமா நேசிக்கிறியா? உன் தாயை காட்டிலும், தகப்பனை காட்டிலும், பிள்ளையை காட்டிலும், கணவன் மனைவி காட்டிலும், சொந்த பந்தங்களை காட்டிலும், உனக்கு இருக்கக்கூடிய சில உறவுகளை காட்டிலும், சிநேகிதர்களை காட்டிலும், சிநேகிதிகளை காட்டிலும், நீ எனக்கு என்னிடத்தில் இருந்தால், என்னிடத்தில் அன்பு செலுத்தினால் நீதான் எனக்கு பார்த்தீரவா என்று சொல்கிறார். இந்த கொடுத்த உறவுகள் எல்லாம் எப்ப போகணும்னு தெரியாது. அப்பா போயிடலாம், அம்மா போயிடலாம், கணவன் போயிடலாம், மனைவி போயிடலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எஸ்எஃப்னி குறித்து நம் படித்தோம், அந்த காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோமா? வீணான காரியங்கள், கொலை பாதகங்கள், வீணான சிந்தைகள் தூண்டி விடுகிறோமா? தூண்டி விடுகிறோமா? கலகம் பண்ணுகிறோமா? எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இசைவனுடைய குணாதிசயங்கள் ஒன்று வந்து விடக்கூடாது. இசைவனுடைய வளர்ச்சி விக்கிரக வழிபாடை வளர்க்க வேண்டும். அரசாங்கம் எதை வளர்க்குது எனக்கு தெரியும், ஒவ்வொரு அரசாங்கம் எதை வளர்த்து கொண்டிருக்கிறது, நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கம் எதை வளர்க்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் அப்படி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலே நாம் எதை வளர்த்துருக்கிறோம், பிள்ளைகளுக்கு எதை வளர்க்கிறோம், அதெல்லாம் ஆவியுடைய காரியங்களை கிறிஸ்துவை அதிக அதிகமாக வளர்த்தவங்க சொன்ன கத்துக்கொடுங்க. பணத்தை சேர்த்து வை, காணிக்கை கொடு, ஊழியர்கள் வளர்த்தோம், கிறிஸ்துவ சபை வளர்த்தோம், சத்தியம் வளரட்டும், வளர செய்யுங்க. நானும் வளர்த்த மாட்டேன், ஊடகங்களும் சொல்ல மாட்டேன், நான் அப்படியேதான் இருப்பேன், நானும் போய் சேர்ந்துருவேன் சொன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. கிறிஸ்து இயேசு ஃபர்ஸ்ட் வந்தாரு, சமாதானமா வந்து போனாரு. இப்ப அவர் வரும் பொழுது அவருடைய கண் அக்னியாக இருக்கிறது என்று தெரிஞ்சு எப்படி வரப்போறாராம், அவருடைய கண்ணு அவருடைய கண் எப்படி இருக்குமா, அப்படி அக்னி மயமாக இருக்கும். அப்படிதான் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? நான் ஆசைப்படுகிறேன்னா எப்படிப்பட்ட வளர்ச்சி நாம் காண்பிக்க வேண்டும் என்பதை நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அன்பு நம்மிடத்தில் அதிகமாய் காணப்படட்டும். நாம் யாவரும் எழுத நிற்போம், பாடல் ஒன்று பாடுவோம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த அன்பை இன்னும் அதிகப்படுத்துவோம். உணர்ந்து அந்த வரிகளோடு பாடினால் மாத்திரமே அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருகும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை செய்யும், ஜபமே ஜீவ ஜபம் செய்யும், ஜீவியத்திற்கு இதுவே சட்ட
தலையை நாம் தாழ்த்துவோம்.